ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுட சுட பாதாம் பால் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். முடி உதிராமல் இருக்கிறதுக்கு, ஸ்கின்னோட கலர் அதிகரிக்கிறதுக்கு, முடி நல்லா வளர்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி பாதாம் பால் சாப்பிடும்போது ரிசல்ட் வந்து 100% சூப்பராக இருக்கும். ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். 100 ml தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாலோட பச்சை வாசனை வராத அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கணும். ஓவர் நைட் நம்ம பாதாம் ஊற வைக்க மறந்துட்டோன்னா ஒரு 20 பாதாம் எடுத்துகிட்டு ஒரு 100 ml தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி திரும்ப நம்ம உரித்தோன்னா சூப்பராக தோல் வந்துடும். நல்லா அழகாக உரித்து எடுத்துட்டு இதில் ஒரு 100 ml பால் சேர்த்து பாதாமும் பாலும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பால் நல்லா காஞ்சிருச்சு, பாலோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பாதாமை சேர்த்துக்கலாம். சேர்த்து திரும்ப ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஜீனி எந்த அளவுக்கு தேவையோ அது அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வாசனை சூப்பராக கம்ம கம்மன் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆடைகளோடு உங்களுக்கு குடிக்க பிடிக்கும்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வடிகட்டி தாங்க கொடுக்க போகிறேன். எங்கள் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் வடிகட்டி கொடுத்தோன்னா நல்லா பிடிக்கும் அவங்களுக்கு, அதனால் நான் வடிகட்டிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்திங்கன்னா லைட் எல்லோ கலர் வரும். அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம பாலும் பாதாமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியே கொடுக்கலாம். இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் வடிகட்டி எடுத்துக்கிற பாருங்கள், எந்த அளவுக்கு க்ரீமியாக நல்ல டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளானதுதாங்க. இது வந்து நம்ம ஸ்கூலில் வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும் அவங்களுக்கு. படிக்கிறதுக்கு வந்து பாதாம் சாப்பிடும்போது நல்ல எனர்ஜியும் கிடைக்கும். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. என்னுடைய ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து என் பொண்ணுக்கு லஞ்ச் பாக்ஸ் தான் நான் கொடுத்து விட்டுருக்கேன். தேங்க்யூ.